ஒருத்தரோட நினைவுனால தான் நம்ம வேலண்டைன்ஸ் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமா? சோ அதுக்கு பிஃபோர் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலண்டைன்ஸ் டேவோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 3rd century ரோமுக்கு போகணும். அந்த சமயத்துல அங்க நிறைய வார் நடந்துட்டு இருந்தது. அண்ட் அந்த வார்ல நிறைய சோல்ஜர்ஸ் சரியா பர்ஃபார்ம் ஆனதை பார்த்த கலாடியஸ் டூ ராஜா அவங்க சோல்ஜர் கிட்ட உங்களுக்கு மேரேஜ் ஆனதுனால தான் உங்களால வார்ல சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ அதனால இனிமேட்டு சோல்ஜர்ஸ்க்கு யாருக்கும் மேரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டுட்டாரு. இதை கேட்ட சோல்ஜர்ஸ் ஷாக் ஆகி ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டாங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோ சர் வேலண்டைனோட என்ட்ரி. இவர் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாம சர்ச்ல கல்யாணம் பண்ணி வச்சாரு. சோ அதனால இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. இது ராஜா காதுக்கு தெரிஞ்சு ராஜா இவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஆனா உண்மையான கதையை இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா வேலண்டைன் கூட இருக்கிற கைதிகளுக்கு ஹெல்ப் பண்றத பார்த்த ஜெயிலர் இவருக்கு உண்மையிலே நாலேஜ் அதிகமா இருக்கும் போல இருக்கு. இவர்கிட்ட நம்ம கண்ணு தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்தா இவர் அதை ஹீல் பண்ணிவார் அப்படின்னு அவங்க பொண்ணையும் கூப்பிட்டு வர்றாரு. சோ வேலண்டைனும் அவரோட பொண்ணோட கண்ணை சரி பண்ணுவாரு. அண்ட் அவரோட பேர் இன்னுமே ஃபேமஸ் ஆயிரும். அண்ட் இதுவும் ராஜா காதுக்கு போக ராஜா வேலண்டைன வர சொல்வாரு. சோ வேலண்டைன கூட்டிட்டு வந்த பிறகு ராஜா அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நீ சோல்ஜர்ஸ்க்கு கல்யாணம் பண்றதை நிறுத்துவியா அண்ட் உன் கிறிஸ்டியானிட்டியை டிராப் பண்ற அப்படின்னு கேட்பாரு. இதுக்கு வேலண்டைன் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதனால ராஜாவும் வேற வழி தெரியாம வேலண்டைனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. வேலண்டைன் சாகரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி அந்த வார்டன் கிட்ட கொடுத்து உங்க பொண்ணு கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ அவரும் கொடுத்துருவாரு. அந்த பொண்ணு அந்த லெட்டரை படிச்சு பாக்குற சமயத்துல கடைசியா ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா 496 AD சென்ட் வேலண்டைன ஹானர் பண்றதுக்காக அபிஷியல் ஹாலிடேவா விட்டுருப்பாங்க. சோ அதுதான் இப்ப நம்ம வேலண்டைன்ஸ் டேவா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷனா இந்த ப்ரொபோஸ் டே, கிஸ் டே, டெடி டே எல்லாம் பாத்தீங்கன்னா அப்கமிங் இயர்ஸ் தான் ட்ரெண்ட் ஆச்சு. எக்ஸாம்பிள்க்கு 1902 தான் டெடி பேரே கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்டர் பேப்பர் உங்கள் டெஸ்ட்.